பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் தம்பி விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம், என் தம்பி அரசியல் வந்திருக்கானா? வரட்டும், ஓகே, அவனும் நல்ல வழியாக வரட்டும். ஏன்னா நம்மளே இருந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, மற்ற எல்லாருக்கும் வழிவிடுன்னு சொல்லி தான் சினிமாவிலையும் வாய்ப்பு கொடுத்தாரு. யாருமே நடிக்க மாட்டேன்னு மறுத்த தளபதி கூட விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெற்றியை கொடுத்தாரு. இப்போ எல்லாருமே ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் மற்றும் மாசான கேப்டன் மறைந்த பிறகு தன்னோட கட்சியை தொடங்கினார். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிட்டார். மாநாடுக்கு பல பிரச்சனைகள் வந்தது தமிழக வெற்றி கழகத்தில். இவர் அரசியலில் வந்து இவர் எப்படி பேசுவார், என்ன பேச போகிறாருன்னு மக்களோட காணொலியில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கேப்டன் அரசியல் ஆரம்பித்தபோது அவர் சராசரி ரசிகர் மன்றத்திலிருந்து நிறைய விஷயங்களை, நன்மைகளை தான் செஞ்சுட்டு இருந்தார். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கேப்டனும் அந்த மாநாட்டில் சிறப்பாக பேசியிருக்கிறாரு. ஒரு தைரியம், ஒரு ஆளுமையோடு நடக்கக்கூடியவர். எவ்வளோ கூட்டம் நின்னாலும் முண்டி அடித்து அப்படியே தள்ளி கொண்டு போயிடுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி அமைதியாக உட்காந்தே சில விஷயத்த காரியத்தை சாதிக்கூடிய ஒரு திறமை வேணும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் மக்களை சமாளிக்கணும், நேருக்கு நேர் சமாளித்தா தான் அரசியல் காலத்தில் நம்ம நிலைநாட்டி நிற்க முடியும். தமிழக வெற்றி கழக மாநாடு விக்ராண்டியில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கெலாம் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தில் அவர் ஒரு குஷி ஆனந்தா அவர் இருந்துட்டு சில விஷயத்தெல்லாம் தவறான வார்த்தைகள்லாம் வெளியிடுறாரு. இந்த மாதிரி போனஸும் வேண்டாம், இந்த மாதிரி எங்கள் தளபதி விஜய மோஞ்சியை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாமர மக்கள்கிட்ட அரசியல் பேசுவது மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருவரும் ரசிகர்கள் இருக்கிறார்கள், தளபதிக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள், கேப்டனுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ தளபதின்னு நிறைய சொல்கிறாங்க, இருக்கட்டும். இருந்தாலும் போனஸும் வேண்டாம், என் தளபதி தான் வேணுங்கும் போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அரசியல் வாங்கப்பா, நம்ம மாநாட்டுக்கு வாங்க, எல்லோரும் கலந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பண்போடு பேச வேண்டும். இந்த காணொலி தளபதி அவர்கள் பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஊசி ஆனந்த திட்டினாரான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படாது. கேப்டன் அரசியல் களத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்கும் பயணிக்கும் மக்களிடம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், படிக்கிற பசங்க யாரும் நீங்கள் வர வேண்டாம்ப்பா, மற்றபடி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி தான் கேப்டன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. படிக்கிற பசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்கன்னு தான் மாநாட்டில் ரொம்ப பதப்பதட்டு கொண்டு இருக்கிறது. என்ன எல்லாரும் பேசினது தான் பேச போகிறாரா அப்படின்னு யோசிக்கும் மாதிரி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. இப்போ ஒயின் ஷாப்பெல்லாம் நான் மூடுறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மூடுவார், என்ன முறை அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நடவடிக்கை நம்ம முன் கொண்டு வரும்போது தான் அந்த அரசியல் களத்தை புரட்டி போட முடியும். அப்போ தான் அந்த அரசியலை நம்ம நிலைநாட்டி நிற்க முடியும். நம்ம சில விஷயங்களை பண்ணின உடனே நம்ம அரசியலில் வந்துவிடக்கூடாது. நம்ம பிரச்சனை அது அப்போ அரசியலில் வரலாம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு பவர், ஒரு திறமையெல்லாம் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. இருந்தாலும் அரசியலில் நம்ம சமாளிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர், பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரி தளபதி போட்டோ போட்டோடனே சர்ச்சையை திமுகவில் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சந்தித்தா மட்டும்தான் ஒரு மாநாடோ மற்ற அரசியல் களத்திலோ கரெக்டாக நாம் இருக்க முடியும். அரசியல் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது தளபதி விஜய் அவர்களுக்கும் தெரியும். அவர் என்ன முன்னுக்கு பேச போகிறாருங்கிறது தான் ஒரு காணொலி. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் மாநாட்டில் அவர் கொடுத்த வாக்குமுதலாம் உங்களுக்கு தெரியுமா? என்னென்னா கேப்டன் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், வீடு தேடி ரேஷன் பொருட்கள்லாம் வரும், எல்லா தாய்மார்களுக்கும் வீடு தேடி வரும், இதை நான் கட்டாயம் வந்தால் கொண்டு வரேன்னு சொன்னார். அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பிடித்தது. எவனா வீடு தேடி ரேஷன் வருங்கிறது வந்து யாருமே அமுல் படுத்தலை. எவனா ஒரு ஒரு மக்களுக்கும் வயதானவங்க இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வீடு தேடி ரேஷன் போகும்போது வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு அதிகமாகும், படித்த பட்டதாரிகளுக்கு அதிகமாகும். இதை கேப்டன் கொண்டு வந்தார். கேப்டன் இதெல்லாம் கொண்டு வந்த உடனே சில விஷயங்களாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அவர் கரெக்டான முதலமைச்சராக இருந்திருந்தாராம் தமிழகத்தை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பார், பசி இல்லாத ஒரு நாடாக ஆக்கியிருப்பார். ஏன்னா அவர் உழைச்ச பணத்தை சினிமாவில் மக்களுக்காண்டி வாரி கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இருந்தாலும் எந்தெந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு அப்படி வாரி வழங்கிய வள்ளல் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக என்று ஒரு அரசியல் காலத்தில் மக்களை மற்றும் சரித்திர நாயனாக எதிர்கட்சி தலைவராக வளம் வந்து ஒரு பிரமாதமான மாநாடு எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கிறாரு போல்டா. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யாரும் கெட்டு போகணும், யாரும் அழியணும்னு நினைக்க மாட்டார்.
கமல் அரசியல் வந்தார், ரஜினி வரட்டும் அரசியல் வரட்டுமே நான் அரசியல் முன்னே வந்துவேன் அவங்ககிட்ட போய் என்னை பற்றி கேளுங்களேன்னு கேப்டன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தம்பி அரசியல் வரட்டும், நல்ல வழியாக மாநாடு நடக்கட்டும், நல்லா சிறப்பாக பண்ணட்டும், எந்த ஒரு அடாவடித்தனம் இல்லாமல் மாநாடு சிறப்பாக நடந்து ஒரு வெற்றி பெறட்டும், நம்ம தம்பி தானங்கிற ஒரு அளவுக்கு கேப்டன் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். இதே மற்ற நடிகர்களோ மற்ற யாருமே இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ராண்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாநாடு நடந்த இடத்துல அந்த கொடிக்கம்பத்துக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. 5 வருஷங்கிறாங்க, பத்திரிகையில் 10 வருஷம், நாங்கள் உங்களுக்கு மாதம் பணம் கொடுக்குறோங்க நகர்த்தப்படாதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாநாடு நடத்தவுள்ளேயும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் மற்றும் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சதி திட்டங்களை பண்ணுவாங்க. ஒருவேளை இவர் செய்தது நல்ல விஷயங்கள், நல்லா பேசி நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்னா மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா தமிழக ஒரு வெற்றி கழகம், தமிழம் என்பது ஒரு வெற்றி தான். அந்த பேரும் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பக்கம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா யானை நிற்கிறது போல மிக அற்புதமாக மஞ்சள் சிவப்பு, இந்த கொடியை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே சிவப்பு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும். தளபதி என்ன பேச போகிறாருன்னு தான் ஒவ்வொரு மனசுலையும் படபடபடன்னு இருக்குது. ஏன்னா சரசரசரன்னு பேச ஆரம்பிச்சிருவார் தளபதி விஜய் அவர்கள். அதனால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எஸ்ஐ செய்கிறார்களோ அதுபோல் இவர் ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வராரா, அரசியலில் வந்து நடிகர்கள் எல்லாருமே நான் தளபதி கூட போகிறேன் தளபதி கூட போகிறேங்கிறது காரியம் இல்லை. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கிறது தான் அரசியல் களத்தின் முக்கியத்துவம். எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். ஏன் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்கலாம்ல, முடியல. ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் ரசிகரை நம்பி நாம் அரசியல் இறங்கப்படாது. மக்கள் மனதில் எல்லார் மனதிலும் நீங்காத ஒரு இடம் பிடிக்க வேண்டும். அந்த இடம் பிடிச்சாதான் அந்த இடத்துல நாம் வெற்றி பெற முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனதிலும் சரி, பாமர மக்களிலும் சரி, மற்ற ரசிகர் அதுபோக மற்ற எல்லோருக்குமே மனசில் பிடிக்கிற மாதிரி அவர் படங்களும் சரி எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. சினிமா வேற அரசியல் வேற, சினிமாவில் பேசுவது போல அரசியல் பேசி நாம் முன்னுக்கு வர முடியாது. இந்த உதாரணம் தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருங்கிறது தான் சண்டே மாநாட்டில் நமக்கு தெரியும். அவர் பேசுகிற விஷயங்கள் நல்வழியாக வரட்டும். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பார், ஏன் தம்பி தானே பேசி வரட்டுமே நல்ல வழியாக அரசியல் பண்ணட்டுமே வரட்டும் நாட்டுக்கு நல்ல, என்னால் நான் என்ன செய்கிறோம் நான் செய்கிறேன், தம்பி செய்கிறது அந்த செஞ்சுட்டு போட்டுமே அப்படிங்கிறது தான் கேப்டனோட குணம். ஏன்னா அரசியல் களத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களும் தொண்டர்களும் தேர்ந்திக்கும் எந்த ஒரு விமர்சனமும் வேண்டாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகமோ தம்பி விஜயவோ நம்ம விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா கேப்டனுக்கு அந்த குணம் இருக்குது. நம்ம ரசிகர்கள் தேமுதிக மற்றும் அவன் சின்ன பையன் அப்படிலாம் நம்ம தேவையில்லை. ஏன்னா கேப்டன் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்வழி பாதைகளை பயணிப்புன்னு தான் தேமுதிக ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. சிறப்பாக கேப்டனோட மாநாடு எப்படி நடைபெற்றதோ அதுபோல் தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜய் அவர்களின் மாநாடு சிறப்பாக நடைபெறும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் எவ்வளியோ அவ்வளி தான் தம்பி இருப்பார். ஏன்னா தம்பி நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் இந்த மாநாடும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தான் கேப்டனோட ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தேமுதிக சார்பாக செலுத்திக்கணும்னு சொல்லி ரசிகர் பட்டாளங்கள் சிலர் சொல்கிறார்கள். இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஓகேவா? கேப்டன் இருந்திருந்தால் இதை தான் பண்ணியிருப்பார், அதை தான் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் பண்ணிக்கிறோம், ஓகேவா? கேப்டன் விஜயகாந்த் எம்முறையில் செய்தாரோ அம்முறை தமிழக வெற்றி கழகம் பண்ணட்டும்னு சொல்லி தான் எல்லோட எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா கேப்டனை மாதிரி தளபதி விஜய் ஃபோல்டாக களத்தில் நிற்பாருங்கிறது தேவையில்லை. பேச்சாற்றல் அமைதியாக தீயை பொழுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளும் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாநாடு வெற்றி பெற்ற